சார், சாண்டி மாஸ்டர், யுகபாரதி சார், எல்லாருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ட் ரெட் ஜெயண்ட்டோட என்னுடைய கொலீக்ஸ், ரெட் ஜெயண்ட்ல ஒர்க் பண்ணுறவங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிரஸ் மீடியா, தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் இந்த படத்தோட செலிப்ரேஷன் இவ்வளோ தூரம் கொண்டு வர முடிஞ்சது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இஃப் பர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னா அது இந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் இருக்கிறனால தான். ஸோ மாரி சார், தேங்க்யூ. என்ன சிரிக்கிறீங்க? உங்களை பற்றி தான் சொன்னேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம். முந்தியெல்லாம் ஐ திங்க் நான் சொல்கிறது பல வருஷத்துக்கு முன்னாடி, ஐ திங்க் ஒரு 100 days, 200, 250 அந்த மாதிரி ஒரு டைம் இருந்துச்சு. இன்றைக்கி 50ங்கிறது இஸ் எ வெரி 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 பிக் டீல். ஸோ இப்படி ஒரு செலிப்ரேஷனில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் உதய் சார், தேங்க்யூ, தேங்க்யூ இந்த வாய்ப்புக்கு அண்ட் இந்த ஜேர்னிக்கு அண்ட் பல நல்ல நல்ல மெமரிஸ்க்கு. தேங்க்யூ ஸோ மச். ஏதோ ஒன்று மைண்டில் திட்டிகிட்ருக்கீங்க என்ன, கரெக்டாக? வடிவேல் சார், தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் கூடலாம் நடிப்பேன்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. ஸோ இப்படி ஒரு படம் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்னேன், அந்த ஒரு சீன் நீங்கள் ஒன்று பயங்கரமாக பண்ணியிருப்பீங்க, எல்லாரையும் அழ வச்சிருவீங்கிறது அது இதுலேயும் காட்டினாங்க. அந்த மலை உச்சியில் போய் நீங்கள் அழற அந்த ஒரு சீன், அது என்னோடய ஃபேவரட் சீன். தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ அர்ஜுன் சார், செண்பக் மூர்த்தி சார், திலீப் மாஸ்டர், சுனில் சார், ஃபஹத் சார் இல்லை. அண்ட் எல்லாருக்கும், குழுவினர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஈஸ்வர் சார், ரமான் சார், எனக்கு அந்த ஜிகு ஜிகுரில் அந்த சாங்கில் அந்த அவரோட டான்ஸ் தான் எனக்கு பெரிய ஹைலைட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஈஸ்வர் சாரோட டீம், எல்லா கேமரா அசிஸ்டன்ட்ஸ், அண்ட் மாரி சார் டீம், வள்ளி, ஷரண்யா, ஹால் லேடிஸ், ராமகிருஷ்ணன் சார், அண்ட் என் கூட நடித்த எல்லா கோ ஆக்டர்ஸ் அங்கே இருக்காங்க. அண்ட் பேசாமல் இருந்த ரவீனா படத்தில், தேங்க்யூ எல்லாருக்கும், ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லா பகலும் இறைவனுக்கு தேங்க்யூ. இந்த ஸ்டோரி வந்து எனக்குள்ள இந்த ஆதங்கம் ஒரு 20-30 வருஷமா ஏன் இது மாதிரி நடக்குது, ஏன் இது மாதிரி நடக்குது. என்னால் இசையில் ஒன்றும் பண்ண முடியல, அதனால் யார் பண்ணுறாங்களோ அவங்க கூட சேர்ந்துட்டேன், அவ்வளோதான். அது உதயநிதி அவர்கள் அதை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் வந்து ஸ்டோரி சொல்லும்போது இவ்வளோ நல்லா வரும்னு தெரியாது எனக்கு. சரி, அது ஒரு ஃபோக் ஃபிலிம் மாதிரி இருக்கும், பட் அவர் ஒரு ஆர்ட் அட்லி, எஸ்பெஷலி த ஃபர்ஸ்ட் ஆஃப், எனக்கு பிடிச்ச ஆர்ட் ஃபிலிம் மேக்கர்ஸோட அந்த சாயலோட, ஐ திங்க் ஹி ஃபவுண்ட் சம்திங் ஒரிஜினல். அண்ட் அகெயின் அதர் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ், வடிவேலு, அவரை வச்சு அந்த ஒரு ஷார்ட் பார்த்தேன், அவ்வளோதான். இந்த படத்தை எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணுவேன்ற முடிவு வந்தாச்சு. ஏன்னா அந்த பைக்கில் வந்து உதய போயிட்டு இருக்கும்போது அவர் அப்படியே பார்ப்பார், அந்த பார்வையில் வந்து எவ்வளோ விஷயம் அவர் கண்ணில் ஆல்மோஸ்ட் அழுகுற மாதிரி, அப்புறம் அதெல்லாம் பார்த்தோன்னே ஐ திங்க் இட் இன்ஸ்பயர்ட் டு டூ மச் மோர். அப்புறம் தான் அந்த பாட்டோட ஐடியா வந்தது அவர். கீர்த்தி, ஆஸ் யூஷுவல், தேங்க்யூ ஸோ மச். ரெஸ்ட் ஆஃப் செட் டிசைன், அப்புறம் ஒவ்வொரு கேரக்டரும், அந்த நாய், பண்ணி, எல்லாருமே. தங்கங்களே, நாளைய தலைவர்களே, நம் தாயின் மொழியின் கண்கள், சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள், நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள், பள்ளி சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள், நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள், பள்ளி சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். இன்னைக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கு. இன்னைக்கு ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருக்குது.
முந்தையெல்லாம் எனக்கு விவரம் தெரிய ஒரு தியேட்டரில் ஒரு ஊருக்கு ஒரு தியேட்டரு, அந்த தியேட்டரில் கேட்டிங்கன்னா 100 நாள் ஓடுச்சுன்னா அது பெரிய விழாது. இப்போ 500 தியேட்டரில் 1 நாள் மணி கணக்கு பண்ணோம்னா அதே கிட்டத்தட்ட ஒரே நாள் கணக்கு பண்ணோம்னா 500 நாள் கணக்கு. அது இந்த படத்தை ஒரு வெற்றிகரமாக அருமை அண்ணன் உதயநிதி அவர்கள் 50 நாள் இது வந்து பெரிய வெற்றிகரமாக அதை வெட்டி நடப்போட வச்சுருக்காரு. இந்த மாமன்னன் திரைப்படத்தை நான் எத்தனையோ கேரக்டர்லாம் பண்ணியிருக்கேன். நான் அதிகமாக நகைச்சுவை படம் தான் நிறையா பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அத்தனை மொத்த நகைச்சுவை படத்துக்கும் இந்த ஒத்த படம் தான் எனக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்துருக்கு. இதை வாழ்நாளில் மறக்கவே முடியாது. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்கிட்ட வந்து டைரக்டர் மாரி செல்வராஜ் அவர் வந்து சொல்லும் போதே அவர்கிட்ட அந்த அவர்கிட்ட இருந்த அந்த அந்த குடும்ப பாங்கு, அந்த பாசம், அந்த உணர்வு, அந்த உணர்ச்சியெல்லாம் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 30 படங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு டைரக்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு பவர் நான் அவர்கிட்ட பார்த்தேன். இந்த கதையை ஓகே பண்ண வச்சது என்னை வந்து அண்ணன் உதயநிதி அவர்கள் தான். புல் கதையை கேட்டவுடனே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. ஆனால் இது இவ்வளோ பெரிய வெற்றியை தரும்னு மக்கள் கொடுப்பாங்கன்னு நாங்கள்லாம் யாருமே எதிர்பார்க்கல. இதோடைய கேமராமேன் இதை விட இன்னொரு யாருன்னு கேட்டிங்கன்னா நல்லா டெக்னீஷியன்ஸை கடுமையாக உழைச்சாங்க. இந்த உழைப்பில் நான் எந்த ஷூட்டிங்கே பார்த்தது இல்லை. இதை விட இந்த படத்தில் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக ரொம்ப அருமையாக அதை வந்து அப்படியே கண்ணு இமையாமல் பார்க்க வச்ச என்னுடைய அன்பு அண்ணன் இசை புயல் ஏஆர் ரகுமானுக்குத்தான் இந்த இடத்துல நான் வந்து பெரிய கைத்தடுக்கிறேன். நம்ம அவர் போட்ட அந்த 6-7 பாட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட்டு. அதில் என்னையும் ஒரு பாட்டு பாட வச்சார். அந்த பாட்டு பட்டி துட்டியெல்லாம் பறக்குது, ஒழிக்குது, ஜொலிக்குது. இந்த படத்தில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ காட்சிகள் எல்லாரையுமே கொஞ்சம் நேசா கொஞ்சம் நெருட வச்சுருக்கோம். இதில் மாரி செல்வராஜ் ஒரு சின்ன விஷயத்தை நான் கவனிச்சேன். என்னன்னா எனக்கு பிடிச்ச காட்சிகள் வந்து என் கண்ணுக்கு தெரிய ஒரு 6 காட்சி என்னை ரொம்ப போட்டு கொலை அத்திருச்சு. என்ன தூங்க விடலைன்னு அந்த பசங்க இறந்ததுக்கு பின்னால் அந்த மலை உச்சியில் அந்த முகத்தில் நின்று அழுகிறத நான் ஒரு ஆடியன்ஸாக பார்த்து நானும் கதறி கதறி அழுதேன். நான் வேற யாரையோ பார்த்த மாதிரி தான் பார்த்தேன் அந்த காட்சியை. அதுக்கப்புறம் அடுத்த காட்சி பார்த்தீங்கன்னா என்னை உட்கார சொல்லுவார் உதய் சார். அந்த உட்கார சொல்கிற இடத்துல ஒரு பெரிய சண்டை நடக்கும். அந்த சண்டை நடந்ததுக்கு மேலே அண்ணன் ஏஆர் ரஹ்மான் சொன்ன மாதிரி அந்த பைக்கில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு வருவார் என்னையே. அந்த பைக்கு ஒரு கேரக்டராக ஆக்ட் பண்ணியிருக்கோம். அந்த கேரக்டர் ரெண்டு பேரையும் அப்படியே தாங்கி பிடிச்சி இப்படி போகிறப்ப இறுக்கமான முகத்தோடு அண்ணன் உதயநிதி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அவங்க இந்த படத்தில் ஒவ்வொரு காட்சியிலையும் அவருடைய முகம் வந்து அந்த சிறிய வயசில் அந்த பையனுக்கு என்ன முகம் இருந்துச்சோ என்ன வழி இருந்துச்சோ அந்த வழியை பூரா உதயநிதி அவர்கள் அந்த படத்தில் பண்ணியிருப்பார். அந்த மோட்டர் பைக் காட்சி வந்து எல்லா ஊர்களையும் எல்லா இடங்கள்லையும் எல்லா ஸ்டேட்லேயும் பார்த்துப்போம். நம்ம ஒரு தகப்பனும் மகனும் அவர் பிள்ளை வந்து ஒரு இறுக்கமாக போகிறாரு. இவர் பெரிய வருத்தமாக மனசில் நொறுங்கி இதயத்தோடு அந்த மாமன்னை பின்னால் போகிற காட்சி. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச காட்சி, நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்னை பாராட்டினாங்க. அங்கேதான் நான் மாரி செல்வராஜை ரொம்ப பிச்சிட்டேன். எந்த இடம்னா வீட்டில் உட்காந்து பேசிக்கும்போது தன்னுடைய மனைவி காலில் என்னுடைய கையை வச்சு பேசிக்கிட்டே இருப்பேன் நான். அந்த காட்சி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் உசுருக்கு உசுராக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளமே அந்த காட்சி தான். ஏம்மா ஏன் பயப்படுற, ஏன்
இருக்கல்ல என்ன அப்படிங்கிற காட்சி, பெரிய பெரிய ஆள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த காட்சியை ரொம்ப குறிப்பிட்டு பாராட்டினாங்க அந்த காட்சியை. அதுக்கப்புறம் இன்னொரு காட்சி எனக்கு ரொம்ப என் மனசை ரொம்ப உலுக்கிச்சு. கடைசியில் ஜெயிச்சதுக்கு பின்னால் அந்த வெற்றி பத்திரத்தை வாங்கி அதிவீரன் தன்னுடைய பையன் கையில் மாமன்னை கொடுக்கும்போது, இந்த ஒருத்தர் அப்பாவும் பிள்ளையும் அந்த இடத்துல அந்த உணர்வை பரிமாறுற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காட்சி அவர் மாரி செல்வராஜ் ரொம்ப அருமையாக படம் எடுத்திருந்தார். இந்த படம் இந்த மாதிரி கதையெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் பெரிய டைரக்டர்கள்லாம் பண்ணக்கூடிய ஒரு காட்சி. பெரிய இது மாதிரி இந்த மாதிரி டைரக்டர்லாம் வந்து நல்லா மென்மேலும் வளர்ந்து வரணும், பெரிய விஷயம், மக்கள் மத்தியில் பெரிய இடம் பிடிச்சிருக்காரு. இது வந்து இப்படி இந்த படத்தில் ஒவ்வொரு காட்சியிலும் ஒரு ஜீவன் இருந்துச்சு, ஒரு வழி இருந்துச்சு. இப்படி ஒரு கதையை செலக்ட் பண்ணுறதுல பெரிய பிரில்லியண்டாக இருக்கார் அண்ணன் உதயநிதி அவர்கள். அவர் செலக்ட் பண்ணுற படம் பூராமே நல்லாயிருக்கு. இது மாதிரி நிறைய படங்களை நல்லா பண்ணி மக்களுக்கு இது பண்ணோம். இது போக இன்னமும் நீங்கள் மாரி செல்வராஜுக்கு என்னுடைய வேண்டுகோள், நிறைய நகைச்சுவை படம் பண்ணுங்க நீங்கள். இதுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணி உடம்பை கெடுத்துக்கிறவனா கொஞ்சம் அப்படி போயிட்டு வாங்க, ஒரே உடம்ப கெடுத்துக்கிறவனா நல்ல கதை. இது மாதிரி படத்தை உதயநிதி சார் மாதிரி நீ யாரும் பண்ண முடியாது. அந்த புடிச்சர் இருக்கனால அந்த படத்தை பெரிய வெற்றியை வச்சுருக்காரு. இந்த வெற்றி விழாவில் நான் வந்து மேடையில் நின்று உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை ஒரு மாமன்னனாக என்னை காட்டி எனக்கு பெரிய மரியாதையை தெரிய கொடுத்து, விளம்பரத்துலேருந்து பேர்லேருந்து ஒரு பாஸ்போர்ட்லேருந்து எல்லாமே எனக்கு கொடுத்த மரியாதை வந்து இவ்வளோ நாள் எனக்கு இந்த மாதிரி ஒரு வெற்றி எனக்கு கிடைச்சது கிடையாது. அந்த வாய்ப்பை கொடுத்த ரஜ்ஜயன், ரஜ்ஜயனில் ரெண்டு படம் தான் பண்ணேன். முதல் படம் ஆதவன், பெரிய வெற்றி. ரெண்டாவது படம் மாமன்னன், வெற்றியோ வெற்றி, பெரிய வெற்றி. ரஜ்ஜயனில் நடித்த ரெண்டு படத்துக்கும் எனக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. அது பெருமையாக அந்த மேடையில் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நன்றி, வாழ்த்துக்கள் எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம். மக்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்தில் உழைச்ச எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி, 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 நன்றி. வேண்டிய தருணம் வரும். ஸோ அந்த வெற்றிக்கான ஒரு சின்ன அடி அப்படின்னு வச்சுக்கலாமா? அவங்க சொன்னாங்க இந்த அடி வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு படம் இனிமேல் நடிக்கிறதா இல்லை அது முடிவெடுத்த விஷயந்தான். கடைசி படம், முதல் படம் பெரிய வெற்றியை கொடுத்துச்சு, ஒருக்கள் ஒரு கண்ணாடி, அது என்னுடைய வாழ்நாளில் நான் மறக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த மாமன்னன் மிகப்பெரிய வெற்றி, இதுவும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத படத்து. வெற்றியை கொடுத்த மாரி செல்வராஜ் சார், அப்புறம் இந்த படத்துக்காக நிறைய பேர் உழைச்சிருக்கிறாங்க, நான் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணுறேன். ஏன்னா படப்பிடிப்பு வந்து ஒரு பெரிய ஒரு போர்க்களம் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த படம் எவ்வளோ இன்டென்ஸாக இருந்துச்சோ, நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் அவ்வளோ இன்டென்ஸாக இருக்கோம், ஆனால் நாங்கள்லாம் சிரிச்சிட்டு. மாரி செல்வராஜ் சார் வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பார், இப்போ என்ன இப்படி சிரிச்சுட்டு இருக்கீங்களே அப்படின்னு. ஆனால் படத்தை வந்து எங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் போட்டு காட்டிட்டு என்னோடய அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்லாம் போட்டு காட்டுறதுக்கப்புறம் தான் எங்களுக்கே புரிஞ்சது இது எவ்வளோ ஒரு முக்கியமான படமாக இருக்க போகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நான் கீர்த்தி தான் இந்த படத்துக்குள்ளேயே வந்தோம், அந்த அவர் மாரி சாருடைய உலகத்துக்குள்ளேயே நாங்கள் அப்போ தான் வந்தோம். எனவே அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் நடித்த அத்தனை பேருக்கும் நன்றி. வடிவேலண்ணே அவர் இல்லைன்னா மாமன்னன் கிடையாது. ஒரு ஒரு நேரத்தில் அது முடிவு பண்ணோம், இந்த கதை முடிவாயிடுச்சு, வடிவேல் சார் தான் நடிக்க போகிறாரு இந்த மாமன்னன் கேரக்டர்ன்னு முடிவாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் கதை கேட்டுட்டு பிடிக்கலன்னு சொன்னால் என்ன பண்ணலாம் அப்படின்போது, இல்லை அந்த ட்ராப் பண்ணிட்டு வேறு படம் பண்ணலாம் அப்படின்றதான் எங்கள் மைண்ட் செட்டாக இருந்துச்சு. அப்புறம் வடிவேலன் இந்த படத்தோட கதையை கேட்டுட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் ஒன்று ஒன்றும் இந்த படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக போயிட்டே இருந்துச்சு. ஃபஹத் ஃபாசில் பிரதர் அவர் இந்த படத்துக்காக அவருடைய இந்த வெற்றிக்கு அவருக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம், அவர் இன்றைக்கி வர முடியல, அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நடி தெரிவிச்சுக்கிறேன். அத்தனை பேருக்கும் நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்தவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். மாமன்னன் இன்றைக்கி 50வது நாள். உதய் சார் கூப்பிட்டு கடைசி படம்னு சொன்னார், அவர் என்ன மாதிரி ஆசைப்பட்டாரோ அந்த மாதிரி இந்த படத்தை எடுத்து கொடுத்ததுலேயும் அதுக்கு என்னோடய ஒத்துழைத்த மொத்த டீமுக்கும் என்னோடய மொத்த குழுவுக்கும் மொத்த படக்குழுவுக்கும் எனக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நேரத்தில் நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, நான் என்ன பேச போகிறேன்னு உதய் சார் தான் வந்து ரொம்பமாக வாட்ச் பண்ணி இருக்காரு. ஒன்றே ஒன்று சார், நான் பாடிக்கொண்டிருப்பது பழைய பாடலாக இருக்கலாம்,
அதை என் வாழ்நாள் முழுவதும் பாடுவேன். என் வயிற்றிலிருந்து குடலை உருவி ஓகையிலே யாழாக மாற்றி அதை தெரு தெருவாக மீட்டி வருவேன். உண்மையை கேட்கக்கூடிய காதுகளை நான் தேடிக்கொண்டே இருப்பேன். நன்றி.